ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர், வெல்கம் டு கிரிகால்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பார்க்க முடியும். நீங்கள் இன்னும் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஹாஃப் அன் அவரில் ஸ்மால் லீக்ஸுக்கான டீமும் மெகா கண்டஸ்டுக்கான டீமும் டிப்ஸும் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குபேரா ஆப். நீங்கள் இன்னும் குபேரா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிகால்ஸ். இந்த குபேரா ஆப்பில் 3 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக், டியோ அண்ட் குவெண்டோ. கிளாசிக் அப்படின்னா நார்மல் ஃபேண்டசி, 11 பிளேயர்ஸை பிக் பண்ணி ப்ளே பண்ணக்கூடியது. இதில் என்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9 ஸ்டார்டட் ஆகி 9, 19, 39. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டியோ மேண்டரி ஆப்பில் 5 பிளேயர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 5 பிளேயர்ஸில் நீங்கள் ஒரு பிளேயர்ஸை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஆப்போனெண்ட்டில் இருக்கவங்களும் ஒரு பிளேயர்ஸை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிளேயர்ஸை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க 31 பாயிண்ட்டு, அதே மாதிரி ஆப்போனெண்ட்டில் இருக்கவங்களும் ஒரு பிளேயர்ஸை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க, 30 பாயிண்ட்டில் இருக்காங்க. 31 பாயிண்ட் எடுத்து ஹை பாயிண்டில் இருக்கனால நீங்கள் வின்னு, 30 பாயிண்ட் எடுத்து லோ பாயிண்டில் இருக்கனால அவங்க லாஸ். ஸோ இதுதான் டியோ குவைண்ட் ஆப்ஷன்ஸ் போக வேண்டியதில் ரெண்டு மட்டும் பேஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ குபேரா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதவங்க மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிகால்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 6 கிராண்ட் லீக்கான டெமோ டீம் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டீம் 1. விக்கெட் கீப்பரில் KL ராகுல், பேட்டர்ஸில் டேவிட் வார்னர், தீபக் ஹுடா, ஆர் பவல், ஆல்ரவுண்டரில் எம் மார்ஸ், எம் ஸ்டோனிஸ், அக்ஷர் பட்டேல், பவுலர்ஸில் ஏ கான், குல்தீப் யாதவ், ஷி ஷகாரியா, ஆர் பிஸ்னோய். இதில் கேப்டனாக பிக் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா KL ராகுல பிக் பண்ணியிருக்கு. வைஸ் கேப்டனாக யாரை பிக் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் வார்னர் பிக் பண்ணியிருக்கு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நீங்கள் வேறு யாராவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேலை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீம் 2. விக்கெட் கீப்பரில் KL ராகுல், பேட்டர்ஸில் நிக்கோலஸ் பூரான், தீபக் ஹுடா, ஆர் பவல், ஆல்ரவுண்டரில் எம் மார்ஸ், அக்ஷர் பட்டேல் அண்டு க்ருணால் பாண்டே, ரொமாரியோ ஷெபாட், பவுலர்ஸில் ஏ கான், மார்க்வுட் அண்ட் ஆர் பிஸ்னோய். இதில் வந்து கேப்டனாக பிக் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவேஷ் கானா பிக் பண்ணியிருக்கு. வைஸ் கேப்டனாக யார் பிக் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் ஹுடாவை பிக் பண்ணியிருக்கு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நீங்கள் வேறு யாராவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா க்ருணால் பாண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீம் 3. விக்கெட் கீப்பரில் KL ராகுல், பேட்டர்ஸில் டேவிட் வார்னர், தீபக் ஹுடா, தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிருத்வி ஷா, ஆல்ரவுண்டரில் எம் மார்ஸ், எம் ஸ்டோனிஸ், அக்ஷர் பட்டேல், ரமாரியா ஷெபாட் அண்ட் பவுலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எம் ரஹ்மான், குல்தீப் யாதவ், சி சகாரியா. இதில் கேப்டனாக பிக் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சி சகாரியா பிக் பண்ணியிருக்கு. வைஸ் கேப்டனாக யார் பிக் பண்ணியிருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா பிருத்வி ஷாவை பிக் பண்ணியிருக்கு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நீங்கள் வேறு யாராவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா குல்தீப் யாதவை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டீம் 4. விக்கெட் கீப்பரில் எஸ்கான், பேட்டர்ஸில் எம் பாண்டே, எம் ஒஹாரா, தீபக் ஹோண்டா, ஆர் பவல், ஆல்ரவுண்டரில் அக்ஷர் பட்டேல், க்ருணால் பாண்டே, ரொமாரியோ ஷெபாட் அண்ட் பவுலர்ஸில் கே அகமது அண்ட் சி சகாரி, ஆர் பிஸ்னோய். இதில் கேப்டனாக பிக் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஷெபாட். வைஸ் கேப்டனாக யார் பிக் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் பவலை பிக் பண்ணியிருக்கு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நீங்கள் வேறு யாராவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தீபக் ஹுடாவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீம் 5. விக்கெட் கீப்பரில் KL ராகுல், பேட்டர்ஸில் டேவிட் வார்னர், எம் பாண்டே, தீபக் ஹுடா, ஆர் பவல், ஆல்ரவுண்டரில் எம் ஸ்டோனிஸ், அக்ஷர் பட்டேல், ரொமாரியோ ஷெபாட், பவுலர்ஸில் குல்தீப் யாதவ், சி சகாரியா, ஆர் பிஸ்னோய். இதில் கேப்டனாக பிக் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல். வைஸ் கேப்டனாக எம் ஸ்டோனிஸை பிக் பண்ணியிருக்கு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நீங்கள் வேறு யாராவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எம் பாண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீம் 6.
விக்கெட் கீப்பரில் கேஎல் ராகுல், பேட்டர்ஸில் தீபக் ஹுடா, ஆர் பவல் அண்ட் பீஷா, ஆல்ரவுண்டரில் எம் மார்ஸ், அக்ஷர் பட்டேல், குருணால் பாண்டே, பவுலர்ஸில் குல்தீப் யாதவ், மார்க்குட், சி சக்காரியா, ஆர் விஸ்னோய். இதில் கேப்டனாக பிக் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுலை பிக் பண்ணியிருக்கு. வைஸ் கேப்டனாக யார் பிக் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் விஸ்னோயை பிக் பண்ணியிருக்கு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நீங்கள் வேறு யாராவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த சேஞ்சுக்கு பிருத்வி ஷாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுக்க முழுக்க நான் எனக்கு ப்ரொடக்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஒன் ஆர் டூ பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட நாலேஜுக்கு அப்படியே போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டில் போடுறனால கிளியராக தெரியாது, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதையும் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. தேங்க்யூ.